திருப்பதினாலே பெருமாள் லட்டு, இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி பல அதிசயங்கள் அந்த மலையில இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல இருக்கிற திருவுருவ சிலைக்கு பச்சை கற்பூரம் சாத்தப்படுது. இந்த பச்சை கற்பூரம் ஒரு விதமான ரசாயனம். இந்த தொடர்ந்து ரசாயனத்தை வேற ஒரு கல்ல தடவிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்குல அந்த சிலை வெடிப்பு விட ஆரம்பிக்கும். ஆனா கிட்டத்தட்ட வருடத்துல 365 நாளும் திருப்பதி பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரம் சாத்தப்படுது. ஆனா அதுல வெடிப்பே ஏற்படுறது கிடையாது. காரணம், பெருமாள் செய்யப்பட்டிருக்கிற சிலா தோரணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாறை, அந்த பாறை திருப்பதி கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. உலகத்திலே இந்த பாறை இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த பாறைகளோட வயது கிட்டத்தட்ட 250 கோடி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளோட சிலை எப்பவுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வெப்பமாவே இருக்கு. திருமலை 3000 அடி உயரத்துல இருக்கிற ஒரு குளிர் பிரதேசம். காலையில பாத்தீங்கன்னா 4:30 குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செஞ்சும் கூட அபிஷேகம் முடிஞ்ச அடுத்த நொடியே பெருமாளுக்கு வியர்க்க ஆரம்பிக்குது. இதனால ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுமே பீதாம்பரத்தால வியர்வைய ஒற்றி எடுக்கிறாங்க. வியாழக்கிழமை அபிஷேகத்துக்கு முன்னதா நகைகளை கயிற்றும் பொழுது அந்த ஆபரணங்கள் எல்லாமே கொதிக்குமா. பெருமாளோட அந்த சிலையில ஒரு ஆச்சரியங்களுக்கு முன்பதிவு இப்பவே முடிஞ்சிருச்சு. பக்தர்கள் நம்ம கொடுக்கிற வஸ்திரத்தை தாண்டி அரசாங்கம் சமர்ப்பிக்கும் சீர் வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசு கொடுக்குது, அதை வருஷத்துக்கு 2 முறை சாத்துறாங்க. திருப்பதி கோவிலோட சமையல் கட்டு ரொம்பவே பெருசு. அதுல பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, வடை, முறுக்கு, ஜிலேபி, அதிரசம், போலி, அப்பம், லட்டு, பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி போன்றவை ஏகப்பட்டது. தினம் பெரிய அளவுல தயார் செஞ்சாலும் அங்க லட்டு மட்டும்தான் பிரதானமா இப்ப வரைக்கும் பேசப்படுது. ஏழுமலையானுக்கு நெய்வேத்தியம் செய்ய தினமும் ஒரு புதிய மண்சட்டிய வாங்குறாங்க. வகை வகையா எத்தனை உணவுகள் தயார் செய்யப்பட்டாலும் தயிர் சாதத்தை தவிர வேற எந்த நெய்வேத்தியமும் கோவில் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கிற குலசேகர படியே தாண்டாது. அதே மாதிரி மண்சட்டி பானம் மட்டும்தான். அதை தாண்டி வைர வைடூரிய தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர படியே தாண்டி போக கூடாது. பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னா நீங்க 1874 வரைக்கும் எந்த ஆங்கிலேயருமே மலை ஏறினது கிடையாது. மதம் மாற்றம் செய்ய வந்த பல ஆங்கில ஃபாதரியார்கள் திருப்பதி மலை மேல ஏறி ஒரு பகுதியில பெரும் சிலுவை நட விரும்பினாங்க. ஆனா அந்த ஆங்கிலேய தளபதிகள் அதை அனுமதிக்கல. திருமலை திருக்கோவில்ல நித்திய பூஜைகள் சரியா நடக்குதா அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒருவேளை அங்க பூஜைகள் சரிவர நடக்கலன்னா நம்ம ஆட்சியில் எதனா பிரச்சனை வரும் அப்படின்ற அளவுக்கு பெருமாள் மேல ஆங்கிலேயர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. திருமலை திருக்கோவில கிட்டத்தட்ட 1180 கல்வெட்டுகள் இருக்கு. கிபி 830 தொடங்கி 909 வரை ஆண்ட பல மன்னர்கள் பல காலத்துல தங்களோட குறிப்புகள் அந்த கல்வெட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த கல்வெட்டுகள் சுமார் 50 மட்டும்தான் தெலுங்கு கன்னட மொழிகள்ல இருக்கு. மிச்சம் இருக்கிற 1130 கல்வெட்டுகள் தமிழ்ல தான் இருக்கு. இறுதியா பல 1000 ஆண்டுகளா தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களை தாங்கிட்ட ஈர்க்கிற அந்த ஈர்ப்பு விசை ஏழுமலையானுக்கு மட்டுமே இருக்கு.